ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்களுக்கு நம்மளுக்கு அந்த நாளே நல்லா போகாது, தலைவலியாக தான் போகும். காலைல எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்து இதே மாதிரி இருந்தால் மன விரக்தி அதிகமாகிடும், மன அழுத்தம் அதிகமாகிடும். இப்போது இந்த நாளை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு, அந்த நாள் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு, அந்த நாளில் வந்து எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, விபத்துக்கள் நேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து நம்ம எழுந்துக்கும் போது இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் சாமி, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எழுந்துப்போம். ஆனால் இன்றைக்கி நாளில் நடக்கிறத பார்த்தா தலைவலி இன்றைக்கி எவ்வளோ முடிஞ்சில் முடிச்சுனே தெரில அப்படின்னு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு ஆகிடும் வாழ்க்கை. அன்னன்னைக்கு நாள் அப்படி தான் சில பேருக்கு போயிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை, எங்கேயே பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை, ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஆஃபீஸ் போனால் நிம்மதி இருக்காது, வீட்டில் இருந்தால் நிம்மதி இருக்காது, சாப்பிட பிடிக்காது, டென்ஷனாக இருக்கும், கத்தணும், கோபம் வரும், மனைவி மக்கள்கிட்ட அன்பாக பேச முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ளே இந்த நாள் போயிடும். அந்த மாதிரி தலைவலி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம், எந்த நேரம் பாரு கோபம், அப்போ என்ன ஆகும், உடம்பு கெட்டு போகும், பிபி வரும், பிரச்சனை வரும், உடம்பு சுகமில்லாத போகும், வாழ்க்கையே வெறுத்து போயிடும். இதே மாதிரி ஒரு நாள் போயிருந்தான். இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுதுமா அடிப்படுதுமா, கீழே விழுந்துடுற, ரத்த கரகாயம் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பரிகாரம், ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசியை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அரிசி மாவாகி வச்சுக்கோங்க, மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு பொடி அந்த அரிசி மாவு எடுத்து காலையில் எறும்பு புத்துக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா காக்காய்களுக்கு பிஸ்கெட்டோ ஏதாவது ஒரு மிச்சரோ வாங்கி போட்டுட்டு போகலாம். அப்படியே இல்லைன்னா நாய்க்கு ஏதாவது பிஸ்கெட் போட முடியும், நாய்க்கு போடலாம். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு அழிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நாளில் எந்த பிரச்சனையும் வராது. சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் விலகி நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நித்தியப்படி நம்மளுக்கு தெய்வத்துடைய துணை இருக்கும், எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பலமுறை பண்ணி என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னா இதை பண்ணி பாருங்கள். என்னுடைய அனுபவமுறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமன்.